வணக்கம் வெல்கம் டு சாந்தி நஞ்சரே பெட்டி இன்னைக்கு நம்ம சேனல்ல டயபெடிக் மற்றும் weight loss க்கு யூஸ்புல்லா இருக்கிற ஒரு ஹெல்தியான ரெசிபி தான் பார்க்க போறோம் ஓட்ஸ் வச்சு ரொட்டி செய்யறது அப்படினு பார்க்கலாம் ஓட்ஸ் ரொட்டி செய்யறதுக்கு நான் 1 கப் வந்து ஓட்ஸ் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கங்க இத ஃபர்ஸ்ட் நம்ம மிக்ஸில போட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நைஸ் அரைச்சிட்டேன் இத நம்ம இதல போட்டு சலிச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கங்க இத வேணா திரும்பி மிக்ஸில போட்டு அடிச்சு எடுத்துக்கங்க இந்த மாதிரி நல்லா நைஸா சலிச்சு எடுத்துக்கங்க இத எடுத்து ஒரு ஓரமா வச்சிரலாம் மாவு பிசைறதுக்கு நான் ஓட்ஸ் எடுத்த கப்ல 1 கப் வந்து தண்ணி எடுத்துக்கேன் தண்ணி வந்து சுட வச்சுக்கலாம் இதுக்கு 1 ஸ்பூன் உப்பு போடுறேன் உப்பு வந்து உங்க டேஸ்ட் தகுந்த அளவுக்கு எடுத்துக்கங்க தண்ணி கூட கொஞ்சம் அதிகமா கூட வச்சுக்கலாம் நம்ம மாவு பிசைறப்ப கொஞ்சம் தண்ணி அதிகமா இழுக்கும் 1/2 கப் நான் அதிகமா வச்சுக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா சூடாயிருச்சு இந்த அளவுக்கு சூடானா போதும் இதை எடுத்து நம்ம மாவுல ஊத்தி பிசைஞ்சுக்கலாம் மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கங்க தண்ணி சூடா இருக்கறனால கை வச்சிராதீங்க கரண்டி போட்டு mix பண்ணுங்க கலர கலர நல்லா இழுத்துறோம் இந்த அளவுக்கு இலகலா இருந்தா கரெக்டா இருக்கும் சூடு ஆறனதுக்கு அப்புறம் நம்ம கை வச்சு பிசைஞ்சுக்கலாம் நல்லா இருக்கு ஒட்டவே இல்ல நீங்க இப்படியே வேணாலும் பிசைஞ்சுக்கலாம் இல்ல 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம் கொஞ்சமா எண்ணெய் ஊத்துனா போதும் நம்ம ஊத்துன தண்ணியும் கரெக்டா இருக்குது இதுக்கு மேல ஊத்த தேவை இல்ல நீங்க எப்பயுமே மாவு வந்து கொஞ்சம் நிப்பாட்டி வச்சுக்கங்க நம்ம ரொம்ப இலகலாயிருச்சு அப்படினா நம்ம மாவு போட்டு பிசைஞ்சுக்கலாம் நல்லா இந்த மாதிரி அமுத்தி அமுத்தி பிசைஞ்சுக்கங்க கரெக்டா இருக்குது இத அப்படியே மூடி நம்ம ஒரு 1/2 hour ஊற வச்சிரலாம் நம்ம எண்ணெய் ஊத்துறதனால கொஞ்சம் காஞ்சி போகாம இருக்கும் நீங்க டைட் மெயின்டெய்ன் பண்றவங்க அப்படினா எண்ணெய் ஊத்தாம வச்சுக்கங்க அப்படியே மூடி வச்சிரலாம் 1/2 hour ஆயிருச்சு நல்லா ஊறி இருக்கு பாருங்க அவ்வளவு சாஃப்ட்டா இருக்கு நல்லா இந்த மாதிரி அமுத்தி பிசைஞ்சிட்டு நம்ம பால்சா உருட்டிக்கலாம் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் குட்டிக்கங்க இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி எடுத்தாச்சு இதே மேல கொஞ்சமா நீங்க கோதுமை மாவு தடவிக்கங்க இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப்ல வேணுமோ நீங்க தேய்ச்சுக்கங்க இவ்ளோ மொத்தம் இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க நல்லா மெல்லிசா வந்திருக்கு பாருங்க இதே மாதிரியே எல்லாத்தையும் தேய்ச்சு எடுத்துட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் தேய்ச்சு எடுத்தாச்சு கல்லு காஞ்சிருச்சு இதல போட்டுக்கலாம் லேசா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம இப்ப திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஜமா மேல எண்ணெய் தடவிக்கங்க அது எண்ணெய் வேணா தடவிக்கங்க இல்ல நீங்க வேணா அப்படினா எண்ணெய் தடவாம சுட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமா எண்ணெய் தடவறனால வர வரன் இல்லாம நல்லா இருக்கும் இனி அப்படியே திருப்பி போட்டுறலாம் திருப்பி போட்டு 1 நிமிஷம் இருந்தா போதும் நல்லா எலுமி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க பொஃப்னு வருது ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கு பாருங்கள் இப்படி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம் ஹெல்த்தியான ஓட்ஸ் சப்பாத்தி ரெடி ஓட்ஸில் விட்டமின் நார்ச்சத்து கனிமச்சத்து ஊட்டச்சத்துக்கள் வந்து அதிகளவு இருக்குது இதய நோய் வராமல் பாதுகாக்கும்
கரையும் மற்றும் கரையாத நார்ச்சத்து இருக்கிறதுனால இது ரத்தத்தில் உள்ள கொழுப்புச்சத்து மற்றும் சர்க்கரை அளவை குறைக்க உதவியா இருக்குது. குறைந்த அளவு கலோரியே உள்ளது. நம்மளை ஆக்டிவா வச்சுக்கிறது மட்டும் இல்லாம முழு நாளைக்கு தேவையான சக்தியையும் அளிக்குது. அதனால அதிகப்படியான பேர் பிரேக்ஃபாஸ்டா ஓட்ஸ் எடுத்துக்குவாங்க. சப்பாத்தி ரொம்ப டேஸ்டாவே இருந்துச்சு. இதுக்கு நான் வெஜ் குருமா வச்சிருக்கிறேன். இதே மாதிரி சப்பாத்தியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா பெல் பட்டன் அமைக்க சாந்தி நஞ்சரி பெட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.